ஆம்யோகா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கண்ணன் பேசுகிறேன். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, லார்ஜ் இன்டெஸ்டினுடைய தேர்ட் பாயிண்ட்டு. இதனுடைய நேம் பார்த்தீங்க அப்படின்னா சான்சியான். இதனுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் நேம் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்பேஸ். இதனுடைய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த படம் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியும். வென் எ லூஸ் ஃபர்ஸ்ட் மேடு திஸ் பாயிண்ட் ஈஸ் ஆன் த ரேடியல் சைடு ஆஃப் த இண்டெக்ஸ் ஃபிங்கர் இன் த டிப்ரெஷன் ப்ராக்ஸிமல் டு த மெட்டாகார்போன் ஃப்ளான்ச்சல் ஜாயிண்ட். இதனுடைய லொக்கேஷன் இருக்கக்கூடிய இடத்துல இப்போ கையில் பார்த்தீங்கன்னா, இப்போ எல்ஐ த்ரீன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள், சரிங்களா. நம்மளோட ஆள்காட்டி விரலில் அந்த மூட்டு பகுதி இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பள்ளம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்ஐ டூ, மேலே பார்த்தீங்கன்னா எல்ஐ த்ரீ அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட்டில் நம்ம வந்து நீடில் போட்டோம் அப்படின்னா அதனுடைய இண்டிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குது, அதனுடைய கிளாசிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். இதனுடைய கிளாசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்ட்ரூ ஸ்டீம் பாயிண்ட் ஃபார் லார்ஜ் இன்டெஸ்டைன் மெரிடியன் அப்படிங்கிறாங்க. இதனுடைய இண்டிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, கண் வலி, பல்வலி, ஷோர் த்ரோட்டு, தொண்டை வலி, ஃபீவரு, அப்புறம் வந்து கைங்களில் வரக்கூடிய அந்த வீக்கம், நம்ம கைங்களோட இந்த பின்புறத்தில், சரிங்களா, உள்ளங்கை இல்லையா, உள்ளங்கையினுடைய பின்புறத்தில் வரக்கூடிய வீக்கம், ரெட்னஸ், இதுக்கெல்லாம் அந்த பாயிண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். கிளியர் ஹீட் அண்டு விண்டு, விண்டை வந்து கிளியர் பண்ணுறதுல இந்த பாயிண்ட்டை நம்ம யூஸ் பண்ண முடியும். பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத பார்க்கும்போது, ஐஸுக்கும் த்ரோட்டுக்கும் இது வந்து பெனிஃபிட்ஸாக இருக்குது இந்த பாயிண்ட் அப்படிங்கிறது தான் விஷயம். நோட்ஸ் அப்படிங்கிறத பார்க்கும்போது, இது வந்து ஸ்ட்ரூ ஸ்டீம் பாயிண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் லார்ஜ் இன்டெஸ்டைனில் அந்த சி எனர்ஜி கீழே ஃப்ளோ ஆகிறதுக்கு இந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்டுங்கிறது ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது. அப்புறம் அடுத்தது இதோட நீடிங் டெக்னிக் அப்படிங்கிறத பார்க்கும்போது, 0.5 சூன்லேருந்து 0.8 சூன் வரைக்கும் நம்ம நீடில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. நோட்ஸ் அப்படிங்கிறத பார்க்கும்போது, இது வந்து ஸ்ட்ரூஷிங் பாயிண்ட்டு. பாடியில் இருக்கக்கூடிய சி எனர்ஜி கீழே ஃப்ளோ பண்ணி விடுறதுல இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கானது. அது மட்டும் இல்லாமல் ஹெவினஸ், இந்த ஜாயின்ஸில் வரக்கூடிய ஹெவினஸை எடுக்கிறதுக்கும் இந்த எல்ஐ த்ரீ அப்படிங்கிற பாயிண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இதுதான் அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ பாருங்கள், அடுத்த ஒரு நல்ல வீடியோ பதிலில் பார்ப்போம். நன்றி.